அரங்கேற்றப்படுகின்றது என்று சொன்னால் விழாக்காரங்கள் கூட இடங்கள் தான். சும்மா இருக்கும் போல மதுரை பெருமை கிடையாது. ஏதோ ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு விழாக்காரங்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் என்ன செய்யப்படுகின்றது? ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் பெண்களும் என்ன செய்கின்றார்கள்? இதுக்கு அடிமையாகி தன் மனதை என்ன செய்கின்றார்கள்? தொலைந்து விடுகின்றார்கள். அருமையானவர்களே, இளைஞர்களை வரவேற்கக்கூடிய வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டா வந்து இந்த பிப்ரவரி 14 நடைபெறக்கூடிய லவர்ஸ் டே, காதல் தினம். இந்த தினத்தில் பார்த்தேன்னு சொன்னால் அநேகமான இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகக்கூடிய விஷயமும், பெண்களும் என்ன செய்கின்ற இளைஞர்களும் ஆகக்கூடிய பெண்களும் என்ன செய்கின்றார்கள்? விழாகோலமாக ஆடம்பரமாக இந்த மதுவில் புதைந்து கிடக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த லவ்வர்ஸ் சொல்லக்கூடிய இந்த இது எப்ப ஆரம்பமானது என்றே தெரியாது. ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய அவர் அரச அன்றைய காலத்தில் என்ன செய்தான்? இனிமேல் யார் திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பு செய்தான் ரோம் நாட்டு மன்னன். இந்த நேரத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கொதித்தார்கள். என்ன சட்டம்? திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றார்களே என்று சொல்லி அன்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கொதித்தார்கள். போர்க்களமாக அந்த நேரத்தில் ஆனது. அந்த நேரத்தில் பார்த்தான் அன்று இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதிரியார் லாவெண்டன் என்று சொல்லக்கூடிய பாதிரியார் என்ன செய்தார்? அரசனுக்கு தெரியாமல் பல இளைஞர்களுக்கு என்ன செய்தார்? திருமணம் செய்து வைத்தார். இந்த செய்தி அரசனுக்கு தெரிந்ததற்கு பின்னால் அந்த பாதிரியாரை பிப்ரவரி 14 அன்று அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான், இதை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக வேண்டிதான் பிப்ரவரி 14 காதலர் தினம், லவர்ஸ் டே உள்ள ஒரு ஒன்றை ஆரம்பமாகி இன்று வரைக்கும் அந்த தினத்தில் இளைஞர்களும் இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சீரழிந்து சின்ன பின்னமாக செல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மது அருந்தக்கூடிய பழக்கம், விழாக்காலங்கள், ஃபங்க்ஷன்கள், இதே மாதிரி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இது மிகுதமாக என்ன செய்யப்படுகின்றது, பயன்படுத்தப்படுகின்றது. அருமையானவர்களே, மனிதனை வலுகெடுக்கக்கூடிய இந்த மதுவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே தடை செய்யவில்லை. இந்த பழக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே தடை செய்யவில்லை. படிப்படியாகத்தான் என்ன செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தடை செய்தான். ஏனென்று சொன்னால் சட்டென்று நிறுத்தினால் என்று உடம்பில் விபரீதமான விளைவுகள். ஒருவன் மது அருந்திக்கிட்டு இருக்கான், மது அருந்தக்கூடியவனை வந்து சட்டென்று அதை அவன் நிறுத்தினான் சொன்னால் உடம்பு ரீதியான முறையில் விளைவுகளையும் பல இன்னல்களையும் ஏற்படுத்தும், வலிப்பு நோய்கள் ஏற்படும். திடீர் நிறுத்துகின்ற நேரத்தில் அவனுக்கு கை கால் நடுங்கும். இதே மாதிரி விஷயத்தினால்தான் இஸ்லாம் அந்த மது பழக்கத்தை 3 முறையாக அதை தடை செய்தது. முதல் கட்டம், நபி அவர்களே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். 2வது அத்தியாயத்துடைய 219வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அல்லாஹ் விளக்குகின்றான். இந்த வசனம் இறங்கிய உடனேயே 30% பேர் என்ன செய்தார்கள்? மது அருந்துவதை நிறுத்திவிட்டனர். முதல் கட்டம், மது அருந்துவதை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்களிடத்தில் கேட்கின்றார்கள். அப்படியே இந்த வசனம் இறங்கிய உடனேயே 30% பேர் என்ன செய்தார்கள்? மது அருந்துவதை நிறுத்திவிட்டனர். 2வது கட்டமாக, நம்பிக்கையாளர்களே நீங்கள் கூறுவது என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள், தொழுகைக்கும் செல்ல வேண்டாம் சொல்லி அத்தியாயம் 4 வசனம் 43 இந்த வசனம் இறங்கியது. இது இறங்கின உடனே 70% பேர்கள் செய்தார்கள், மது அருந்துவதை நிறுத்திவிட்டனர். 2வது அத்தியாயம் இந்த வசனம் இறங்கின பிறகு 70% பேர்கள் செய்துவிட்டார்கள், மது அருந்துவதை நிறுத்திவிட்டனர். 3வது கட்டமாக, 5வசனம் 90-91 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கினான். நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் அம்பிருந்து குறிக்க போதும், இதெல்லாம் சைத்தானுடைய செயல்பாடுகள், இதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சொல்லி இந்த வசனத்தை இறக்கிய பொழுது அருமையானவர்களே 99% பேர்கள் செய்தார்கள்,
மது அருந்துவதை நிறுத்திவிட்டனர். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மதுவுடனும் மங்கையுடனும் ஆபாசமாயிருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சண்ணும் கண்ணுமாக மூன்று கட்டமாக என்ன செய்தான், வசனத்தை இறக்கி இந்த மது பழக்கத்தை இத்தனை பேர்கள் அதை நிறுத்தி விட்டார்கள் என்பதை தெளிவாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது அருந்தக்கூடியவர்களையும் அது சம்பந்தமான செயலில் ஈடுபடக்கூடியவர்களையும் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள், சொல்லி காட்டினார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அதிகமாகவும் குறைவாகவும் போதை தரக்கூடிய அனைத்து பானங்களும் ஹராம் என்று சொன்னார்கள். யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஆழமாக நம்புகிறாரோ அவர் மதுபானம் பரிமாற செய்யக்கூடிய இடத்தில் அமர வேண்டாம் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுபானம் எங்கே பரிமாறப்படுகின்றதோ, எங்கே அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றதோ அந்த இடத்தில் நீங்கள் அமர வேண்டாம் என்று சொன்னார்கள். எனது சமூகத்தில் வேறு பெயர்களை வைத்து மது அருந்துபவர்கள் அவர்கள் முன்னால் இசைக்கருவிகள் இசைக்கப்படும், பாடல்கள் பாடப்படும், இவர்களை அல்லாஹ் பூமிக்குள் செருகி விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு மதுவுக்கு பல பெயர்கள், ஒரு பேர் அல்ல பல பெயர்களை வைத்து எழுச்சிவார்கள், அதை அருந்துவார்கள், இசைகள் இசைப்பார்கள், பாடல்கள் பாடப்படும். இவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு நினைச்சுவான் பூமிக்குள் செருகி விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அருமையானவர்களே, மது அருந்தும் பழக்கத்தை கைவிடாது மரணித்த ஒருவர் சொர்க்கபானம் பருக மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மது அருந்துகிட்டே இருக்காரு, மது அருந்து கொண்டே அவருடைய மரணம் அவரை பிடித்து விடுமையானால் அவருக்கு என்ன செய்யப்பட மாட்டாது, சொர்க்கபானம் நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பருக வைக்க மாட்டான். அதே போல சொல்லி காட்டினார்கள், மது அருந்துவர் மரணம் அடைந்தால் ஒரு விக்கிரக வணக்ககாரர் போல் அல்லாஹ்வை சந்திப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மது அருந்தபோடைய பழக்கம் நாளுக்கு நாளுக்கு இருந்து கொண்டு அதிலே ஒரு மனிதர் மரணம் அடைந்து விட்டால் விக்கிரக சிலை வணங்கனுடைய போல நாளை அல்லாஹ்வை சந்திப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். பைவக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி குர்ஆனுடைய எச்சரிக்கையையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையையும் கடினமான முறையில் என்ன செய்கின்றது, குர்ஆன் நம்மளுக்கு எடுத்துரைக்கின்றது. அருமையானவர்களே, பொதுவாக தவறு செய்யக்கூடிய நேரத்தில் யார் யாரும் செய்கின்றார்களோ அவர்களைத்தான் இந்த உலகம் வரவேற்கும். தவறு யார் அதிகமாக செய்கின்றார்களோ அவர்களைத்தான் இந்த உலகம் என்ன செய்யும், அதிகமான முறையில் என்ன செய்யும், வரவேற்கும். உதாரணமாக சொல்ல போனால், துருக்கி நாடு இருக்க, துருக்கி நாடு, துருக்கி நாட்டில் வந்து 99% இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்கள். இந்த துருக்கி நாட்டில் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன தெரியுமா, பருதா அணிவது தடை. துருக்கி நாட்டில் பருதா அணிவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு இதே என்ன செய்ய மற்ற நாடுகள்லாம் வரவேற்கின்றது. இதே மாதிரி எதெல்லாம் இஸ்லாம் தடை செய்திருக்கின்றதோ, இதையெல்லாம் எதையெல்லாம் தவறாக செய்கின்றார்களோ இதைத்தான் உலகம் என்ன செய்ய வரவேற்கும். தவறு செய்யறாங்களா, 90% இருந்தும் கூட பரதா அணியாமல் பரதாவுடைய சட்டம் துருக்கிறனுக்கு இல்லை. அதே போன்று வங்காளத்தைச் சேர்ந்த தஸ்லீமா நஸ்ரின் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் இஸ்லாத்தை பற்றி அவருடைய மோசமான கருத்துக்களை பரப்பிய நேரத்தில் அவளுக்கு என்ன செய்த மத்திய அரசு 4-5 மாதங்கள் விசாவை நீடித்துக் கொடுத்தது. ஏன்னா இஸ்லாத்துக்கு எதிரான நச்சுக்கருத்தை பரப்பியது இந்த தஸ்லீமா நஸ்ரீன். இதே மாதிரி தவறுகள் செய்யக்கூடியதுதான் இந்த உலகம் என்ன செய்கின்ற, அருமையாளர்களே, அதை வரவேற்கின்றது. அதே போன்று பாருங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடம்புக்கு கேடு என்று சொல்லியிருக்கும், ஆனால் இந்த அரசு என்ன செய்யாதை தடை செய்திருக்கின்றதா, தடை செய்யல, வரவேற்கின்றது. போதை தடை செய்திருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான், வேற எந்த மதமும் அதுக்கு வாசலை திறந்து விட்டிருக்கின்றது. இஸ்லாம் மட்டும்தான் மதுவா இருந்தாலும் சரி போதையா இருந்தாலும் சரி அதை தடை செய்திருக்கின்றது. அது இதே மாதிரி மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் இன்னைக்கு மனித சமுதாயத்தில் மாற்று மதத்தா இருக்கக்கூடியவர்கள் வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். தமிழகத்திற்குரிய முதல்வர்கள் பல பேர்களை செய்கின்றார்கள், இந்த பரிபூர்ண மது விளக்கை கொண்டு வர வேண்டும். அன்றைய காலத்திற்குரிய அமைச்சர்கள் எல்லாம் முதல்வர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், பரிபூர்ணமான மது விளக்கை கொண்டு வர வேண்டும் சொல்லி அதை தீவிரமாக அமல்படுத்தினர்.
தீவிரமா அமல்படுத்தினாங்க. பரிபூர்ணமான மதுவிலக்கு கடைசி என்ன செய்துவிட்டார்கள், அதனை ரத்து செய்து விட்டார்கள். காரணம் என்னன்னு கேட்டா ஒரே காரணம் தான், அரசுக்கு அதுக்கு அது மூலமாக பல கோடி ரூபாய் எனக்கு இழப்பீடு ஏற்படுகின்றது. பரிபூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்து விட்டேன்னு சொன்னால் அரசுக்கு என்ன கிடையாது, வருவாய் எல்லாம் போயிடும். இன்னைக்கு அது அரசாங்கம் வந்து ஓடுறது இந்த டாஸ்மார்க்கை வச்சு, மதுபானத்துடைய முதலீடு வச்சுதான் இன்னைக்கு தமிழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உடனே அன்று இருக்கக்கூடிய முதல்வர்கள் என்ன செய்து விட்டார்கள், அதை தடை செய்து விட்டார்கள். அருமையானவர்களே, இது மூலமா வரக்கூடிய வருமானத்தை பார்க்க வேண்டும். 1983 இருந்து 84 வரைக்கும் 139 கோடியா இருந்த வருவாய் 2004-2005 5,890 கோடியாக அதிகரித்து உள்ளது. இந்த டாஸ்மார்க்குடைய மதுபானத்துடைய வருமானம் 1983-84 இருந்து 139 கோடியாக இருந்த அந்த வருமானம் 2004-2005 என்ன செய்துவிட்டது, 5,890 கோடியாக அது வருவாய் அதிகரித்து உள்ளது. 2011 இன்னைக்கு என்ன ஆயிட்டு வந்து 12,000 கோடி என்ற வருவாய் அரசாங்கத்துக்கு இது மூலமாக கிடைக்கின்றது. இந்த டாஸ்மார்க் மூலமாக மதுபானத்தை விநியோகம் செய்வது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கின்றது. அருமையானவர்களே, இன்னைக்கு தமிழகத்தில் வந்து 6,500 மது கடைகள் இருக்கின்றது, டாஸ்மார்க் இருக்கின்றது. குடித்து சீரழிக்கக்கூடிய சின்னாபின்னமாக்கக்கூடிய இந்த கடைகள் தமிழகத்தில் 6,500 கடைகள் இருக்கின்றன. சென்னையில் மட்டும் 485 கடைகள், மத்திய சென்னையில 124 டாஸ்மார்க் கடைகள் இருக்கு, தென் சென்னையில 186 டாஸ்மார்க் கடைகள் இருக்கின்றது, வட சென்னையில 160 டாஸ்மார்க் கடைகள் இருக்கின்றது. இனி மிகுதமான கடைகள் இருக்கக்கூடிய இடம் எங்க கேட்டா வந்து மெட்ராஸ் சென்னையில தான் இன்னைக்கு 485 கடைகள் என்ன இருக்கின்றன. அருமையானவர்களே, இது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதன் மூலமாக வருவாய் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தமிழ் அரசு என்ன செய்கின்றது, இன்னைக்கு அதுக்கு விலையை அதிகமாக அதிகப்படுத்தி மதுப்பிரியர்கள் குடிமகன் என்ன கொந்தளிச்சிருக்கின்றார்கள். அரசாங்கம் அறிவிக்காமலேயே அதனுடைய விளைவை உயர்த்தி விட்டது என்று இன்னைக்கு கோஷம் போடக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அரசாங்கம் தடுக்காவிட்டாலும் மனிதர்கள் நினைத்தால் அதை தடுக்கலாம். நாம் சிந்திக்க வேண்டும், மது குடிப்பு மூலமாக நமக்கு ஆரோக்கியம் கெட்டு விடுகின்றது, நம்முடைய குடும்பம் சீரழிந்து விடுகின்றது. தன்னைத்தானே நாம் சிந்திப்போமே ஆனால் இந்த மது பழக்கத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தற்காத்துக் கொள்ளலாம். அருமையானவர்களே, மது குடிப்பதற்குரிய தண்டனை இஸ்லாம் கடுமையாக தண்டிக்கின்றது. ஒரு நாள் ஹும்ரானி சொல்லக்கூடிய நபித்தோழர் மது அறிந்து விட்டு என்ன செய்கின்றார், சாட்சி சொல்வதற்காக வருகின்றார். உஸ்மா ரலியல்லாஹு தலர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து, நீ மது அறிந்திருக்கின்றாய், ஆக உனக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள், அவருக்கு 40 கசையடி கொடுப்பதற்காக ஏவுகின்றார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தலர்களுக்கு ஏவப்பட்டது. அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தலர்களை ஏற்பாடு செய்து அவருக்கு என்ன செய்யப்பட்டது, 40 கசையடி கொடுக்கப்பட்டது என்பதை முஸ்லிம் கிரந்தத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே மது அருந்தக்கூடியவர்களுக்கு இதே மாதிரி கடுமையான சட்ட திட்டங்கள், கடுமையான முறையில் தண்டனைகள் வழங்கப்படுமையானால் அருமையானவர்களே, இந்த மது பழக்கத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இன்னைக்கு இளைய சமுதாயம் மிகுதமான 15 பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய இவர்கள் கூட என்ன செய்கின்றார்கள், இதே மாதிரி ஒரு பழக்கத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம ஊர்ல கூட டாஸ்மார்க் உடைய பெரிய தொந்தரவு பிரச்சனை இருந்துச்சு. ரோட்டு ஓரத்தில் ஒரு தெருவுக்கே செல்ல முடியாத அளவுக்கு டாஸ்மார்க் மது அருந்து விட்டு ரோடுகளில் படுக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். அதை நம்முடைய சகோதரர்கள்லாம் அந்த இடத்தை விட்டு என்ன செய்யினார்கள், அகற்றினார்கள். இன்னைக்கு அது சீனிவாசபுரத்து பக்கத்தில் போயிட்டு, அதே போல ராதாபுரத்தில் என்ன செய்கிறார்கள், மது கடையை அகற்ற வேண்டும் சொல்லி என்ன செய்கிறார்கள், போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருவண்ணாமலையில் மக்களுக்கு இடைஞ்சிருக்கக்கூடிய வழிபாட்டு தலத்துக்கு இடையூறு இருக்கக்கூடிய இந்த மதுக்கடையை நீங்கள் அகற்ற வேண்டும் சொல்லி இன்னைக்கு பத்திரிகையில நாம் என்ன செய்கின்றோம், அருமையானவர்களே, நான் இன்னைக்கு அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு 1,115 பட்டதாரிகள் என்ன செய்கிறார்கள்,
அந்த டாஸ்மார்க்கில் வேலை செய்கின்றார்கள்.